3/9/2022 பாபாவோட முரளியில் தாரணைக்கான முக்கிய பாயிண்ட், பாபாவோட நினைவினால் பாபாவோட தாரணை சொன்ன பாயிண்ட், பகவானோட ஞானம், ஆத்மா கேட்டுட்ருக்க பாபாவோட பாயிண்ட் தாரணை, பாபாவோட நினைவில் இதை வந்து பாபா வந்து தாரணை செய்ய சிந்தனை செய்ய வைக்கிறாரு. அதில் முக்கியமான பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, மாயை மிகப்பெரிய வலையை விரித்திருக்கிறது, இப்பொழுது தந்தையின் நினைவின் மூலம் அந்த வலையிலிருந்து விடுபட வேண்டும், சுபகாரியத்தில் ஈடுபட வேண்டும், எந்த தேகதாரியின் வலையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கிவிட வேண்டும். பாபா சொல்ற தாரணையில இதை நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மாயை நம்மளை மாட்ட வைக்க முயற்சி செய்யும், அதனாலதான் பாபா இந்த சிந்தனை பண்ணுங்க. அதுக்குதான் பாபா வந்து இன்னைக்கு சொல்லிட்டாரு, இன்னைக்கு வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு பாபா. நம்மகிட்ட ஆத்மா கிட்ட எச்சரிக்கையா பேசிட்டாரு பாபா, சொல்லிட்டாரு, ஞானம் கொடுத்துட்டாரு ஆத்மாவுக்கு தெரியும். அப்ப என்ன வருதோ இந்த பாயிண்டை வச்சு நம்ம சிந்தனை செய்யும் போது, பாபாவோட நினைவுனால பாபா பக்கத்துல நம்ம கூட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம உணர்ந்து பார்க்கலாம், வேற 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 மாதிரி சிந்தனை பண்ணலாம். ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இன்னைக்கு நடக்கும் நாடகத்துல. பாபா நேத்தி வாணில சொன்னாரு, ஒரே மாதிரி எல்லாரோட நடிப்போம் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் மாயை, அதுதான் நாடகத்துல பதிஞ்சிருக்கு. அதனால பாபா முக்கியமான சொல்றாருன்னா, மாயா மிகப்பெரிய வலையை விரித்திருக்கிறது. பாபா எச்சரிக்கை கொடுக்கறாரு, இது யுத்த மைதானத்துல இருக்கோம், நம்ம யுத்தத்துல இருக்கோம், யுத்த மைதானத்துல பாபா நமக்கு ஞானம் கொடுத்துட்டாரு, நம்ம போயிட்டு எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இது ஒரு நாடகம், விளையாட்டு, நாடகத்துல இதெல்லாம் ஒரு விளையாட்டு. சாட்சியா நம்ம பார்க்கலாம், பாபாவோட நினைவின் மூலமா பாபாவோட பக்கத்துல உட்காந்து பார்க்கணும், மறக்க கூடாது. அப்ப நம்ம விளையாட்டை உணர்ந்து பார்க்கலாம், விளையாட்டை விளையாட்டா பார்த்து சந்தோஷமா பாபாவோட சாட்சியா பார்க்கலாம், பாபா பாக்குற மாதிரி. ஆனா இது விளையாட்டுன்றத மறந்துட்டோம் அப்படின்னா, மாயா ஆத்மாவுக்கு துக்கத்தை கொடுக்கும், ஆத்மா மறந்து போயிடும், தன் நிலை இழந்துரும். அதனால பாபா சொல்றாரு, மாயா மிகப்பெரிய வலையை விரிக்குது, அதனால தந்தையோட நினைவுல இப்பொழுது தந்தையின் நினைவின் மூலம் அந்த வலையிலிருந்து விடுபட வேண்டும். பாபா தாரணை செய்ய சொல்றாரு, சிந்தனை செய்யுங்க, மாயை எந்த ரூபத்துல எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் எந்த நொடி, இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம நைட் தூங்குற வரைக்கும் மாயை எந்த ரூபத்திலையும் வரலாம், வரும். அதுக்குதான் பாபா சொல்றாரு, மாயா வலையை விரிக்குது, வலையை விரிக்குது. அப்ப நீங்க தந்தையோட நினைவுல இருந்தீங்கன்னா அந்த வலையிலிருந்து விடுபட முடியும். சாட்சியா பாருங்க நடக்கிறத, ஆத்துமா விளையாட்ட பரமாத்மாவோட நினைவோட பாபா இருக்கிறாரு. சாட்சியா நான் பார்த்துட்டு இருக்கேன், பாபாவுடன் இந்த விளையாட்டை பாக்குறேன். நீங்க வெற்றி, ஆத்மா வெற்றி, ஆத்மாவுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் மாயாவோட வலையில மாட்டிக்கிட்டீங்கன்னா தோல்வி. அப்ப விளையாட்டுல இது விளையாட்டு, ஆத்மாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாபாவோட நினைவுல இருக்கணும், தந்தையோட நினைவின் மூலம் வலையிலேருந்து உங்களால விடுபட முடியும்னு பாபா சொல்றாரு. இதுதான் விளையாட்டு, இதுதான் நாடகம், இதுதான் கர்ம கணக்கு. நம்ம யாருக்கு என்ன கொடுத்தமோ துக்கம் கொடுத்தமோ தெரியாது, நாடகத்துல என்ன நடந்தது தெரியாது. வரும், மாயா வரும், வலைய விரிக்கும். பாபா நினைவுல இருந்தா பாபாத இந்த டைம் சங்கமிகுதியில பகவானோட நம்ம இருக்கும்போது நமக்கு தெரியும், பாபா இதை மாத்துறாருன்றது ஆத்மா புரிஞ்சுக்கும். ஏன்னா பாபாவோட நினைவுல நம்ம அந்த பாவத்தை அழிக்கிறோம், இந்த நேரம் இப்போ மட்டும்தான் நடக்கும். அதுக்குதான் பாபா சொல்றாரு, நாடகத்துல இந்த நேரம் இது நடக்குது, நான் கொடுக்குற இந்த தாரணை சிந்தனை பண்ணுங்க, பாபாவோட இருந்து செய்யுங்க, அப்போ உங்களுக்கு அந்த வலையிலிருந்து உங்களால விடுபட முடியும். எப்படி விடுபடுவீங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. ஆத்மா வந்து சக்தி இழக்காது, சக்திசாலியா இருக்கும், லேசா அந்த வலி தெரியும். நம்ம என்ன துக்கம் கொடுத்தோமோ ஆத்மாக்கு துக்கம்ன்றது அந்த அளவுக்கு தெரியாது. பாபாவோட பார்க்கும்போது பாபா நம்மளை துக்கப்பட விடுவாரா, அவர் விடுபட வச்சிருவாரு. சுப காரியத்தில் ஈடுபட வேண்டும், அடுத்த பாயிண்ட் பாபா சொல்றாரு, சுப காரியத்தில் ஈடுபட வேண்டும். சுப காரியம்
எந்த தேகதாரியின் வலையிலும் மாட்டிக்கொள்ள கூடாது. சுபகாரியம்னு பாபத்த சொல்றாரு. சுபகாரியம் அப்படின்றது சேவை, மனசா சேவை, இயற்கைக்கு சேவை பண்ணலாம். உங்களுக்கு உங்களுக்கு என்ன சேவை கிடைக்கு, சேவை இல்லைன்னா நம்ம வந்து சேவை இல்லையே நினைக்க கூடாது. நிறைய சேவை இருக்கு, மனசா சேவை, இயற்கைக்கு சக்தி. பாபா கிட்டேந்து வாங்கி சேவை கொடுக்கலாம், சேவை பண்ணலாம். பாபா கிட்டேந்து தூய்மையான சக்தியை வாங்கி நம்ம சேவை பண்ணலாம். சுபகாரியம் வாயு மண்டலத்துல இருக்கிற வீணான அசுத்த மாயாவோட அந்த துக்க அலைகள், அஞ்சு விகாரத்தோட எண்ணத்தோட அதிர்வலைகளை நம்ம பாபா கிட்டேந்து அந்த அந்த சக்தியை வாங்கி, நல்ல சக்தி பகவான்கிட்ட தூய்மை சக்தி வாங்கி, தூய்மை இல்லாதத பாபா அழிக்கிறாரு. மாயையுடைய எண்ண அலைகள் வாயு மண்டலத்துல இயற்கையில அனைத்து உயிரினங்களுக்கு அனைத்து விலங்கினத்திலையும் பரவி இருக்குது, துக்கம் கொடுக்கக்கூடியது. அதெல்லாமே பாபாவோட சக்தியால எல்லாமே விடுபடுறது. பாபா விடுபட வைக்கிறாரு. தூய்மைன்ற சக்திய முழு வாயு மண்டலத்திலும் பாபாவோட சேர்ந்து நம்ம இந்த நல்ல சுபகாரியம் செஞ்சுட்டு இருக்கோம், சுபகாரியத்துல ஈடுபடணும்னு பாபா சொல்றாரு. தாரணை இதை நம்ம செய்யலாம். இந்த பாயிண்ட்டை இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திரும்ப வேற என்ன செய்யலாம், சேவை பண்றது அப்படின்னு சிந்தனை பண்ணலாம். இப்படி ஒன்னொன்னா இன்னைக்கு தாரணையில இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரோ அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்ற போது, பாபாவோட நிலை செய்யும் போது நம்மளோட ஆத்மா சக்திசாலியா மாறுது. நம்ம இந்த இந்த சேவை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு நிறைய பாபா வந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பாபாவோட கழுத்துக்கு பக்கத்துல கழுத்து மனை மாலையா நம்மளை போட்டுப்பாரு. பாபா சொல்றாருல, வாணியில சொன்னார், கழுத்து மணி மாலையா என் குழந்தைங்க என் பக்கத்துல இருக்காங்க, அந்த குழந்தையா ஏன் நாம இருக்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட் பாபா சொல்றாரு, எந்த தேகதாரியின் வலையிலும் மாட்டிக்கொள்ள கூடாது. எந்த தேகதாரி வலை, அடுத்து மாயா அந்த வலைய விரிக்குது. விதவிதமா மாயா யோசனை பண்ணி வலைய கொண்டு வருது, எண்ணத்தை கொண்டு வருது, ஆத்மாக்கு கொடுக்குது. இது நல்லா இருக்கு, இவங்கள பாரு, தேக அந்த தேகத்தை பாரு, அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. தேகத்தை பார்க்க வைக்குது, அந்த எண்ணத்தை கொண்டு வருது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, அந்த நாடகம் பார்ட் இன்னைக்கு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இது நடக்கும். தேகத்தை பார்ப்பாங்க, இந்த வாணிய சிந்தனை பண்ணாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. பாபா இது எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, சிந்தனை பண்ண சொல்லியிருக்காரு. தேகதாரி யாராவது நம்ம வலையில மாட்டிப்போம், பாபா சொல்லியிருக்காரு மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு. எந்த தேகதாரி வலையிலும் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னு ஆத்மா அலர்ட்டா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். அடுத்து அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கிவிட வேண்டும்னு சொல்றாரு சுபபா. அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கிவிட வேண்டும். அடுத்து பாபா சொல்றது பற்று, இந்த மாயா இந்த வலையும் யாருக்கோ இன்னைக்கு நாடகத்துல வரப்போகுது. சிந்தனை பண்ணுங்க, எச்சரிக்கை கொடுக்கறாரு ஆத்மா, எச்சரிக்கையா இருங்க. பாபா வாணியில சொல்றாரு, வாணி படிச்சிருந்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் இத நம்ம சிந்தனை பண்ணும்போது தெரியும் நமக்கு இந்த மாதிரி வரப்போகுது. அப்போ பற்றுலாம் மாட்ட வைக்க போகுது, அப்போ பற்றை நீக்கிவிட வேண்டும்னு பாபா சொல்றாரு. அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கிவிட வேண்டும். அப்ப அதுக்கு நம்ம என்ன எப்படி இருக்கணும், நம்ம யாரு, ஆத்மாவா இருக்கேன், நான் ஒரு ஆத்மா, நான் பரமாத்மா. அவருடைய ஒளியிலிருந்து, அவருடைய ஒளியிலிருந்து உருவான ஒரு ஆத்மா, ஒளியான ஆத்மா. நான் தேகத்துக்கு வந்திருக்கேன், திரும்ப வெளில போயிடுவேன், நடிக்கிறேன், திரும்ப வெளில போயிடுவேன். எனக்கு இந்த ஒரு பார்ட் இருக்கு, இதுக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன் நாடகத்துல. பாபாவும் அப்படிதான் சொல்லியிருக்காரு, நானும் நாடகத்துல கட்டுப்பட்டிருக்கேன், நீங்களும் இப்படியே இருங்கன்னு இருக்காரு. அதை நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அதை உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆத்மாவால ஆத்மா வேற, உடம்பு வேற, புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து யோசனை பண்ணி பார்க்கணும். டைம் இருக்கும்போது ஞானத்தோட ஒளி என்ன கிடைக்கிறதோ, அடுத்த பாயிண்ட், ஞானத்தின் ஒளி என்ன கிடைக்கிறதோ அதை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். பாபா சொல்றாரு, ஞானம் என்ன கிடைக்குது, ஞானத்தோட சக்தி நமக்கு கிடைக்குது. ஞானம் சொல்லி சொல்லி ஆத்மாவை பாபா அந்த சக்தியை கொடுத்துடுறாரு. ஆத்மாவோட சுய சக்தி, சுய ரூபம், சுய தரிசனம், ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்றத பாபா புரிய வச்சிடறாரு. அந்த ஒளிக்கு சக்தியை கொடுத்துட்றாரு, முழுமையா சக்தியை தராரு. அப்ப அந்த சக்தி என்ன கிடைக்குதோ, ஞானத்தோட ஒளி என்ன கிடைக்குதோ அதை அனைவருக்கும் கொடுக்கணும்.
பாபா என்ன சொல்றாரோ அனைவருக்கும் அதை கொடுக்கணும். பாபா என்ன சக்தி கொடுக்கிறாரோ அதையும் எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு. தேக அபிமானத்தை விடுத்து விதவிதமான யுக்திகளோடு சேவை செய்ய வேண்டும். தேக அபிமானம் வரக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. பாபா இன்னைக்கு இதுல சிந்தனை தாரணையில மெயினா சொல்றதே தேக அபிமானத்தை பத்தி தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. தேகத்தை மாயாவோட வேலையே விதவிதமா கொண்டு வருது. அதுல மெயின் தேகத்தை தான் மெயின் அது செய்யற வேலையே அஞ்சு விகாரம் தான். அஞ்சு விகாரம் மூலியமா ஆத்மாவோட சக்தி இழக்க செய்யறதுக்கு வலையில மாட்ட வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு மாயாவோட வேலையை. அது கரெக்டா செய்து ஆத்மாவோட வேலைய நம்ம செய்யணும். பாபாவோட நினைவுலால பாபாட்ட சக்தி வாங்கி பாபா கூட கூடவே இருந்து ஆத்மா பவர்ஃபுல்லா இருக்கணும், சக்திசாலியா இருக்கணும். நான் சர்வசக்திவானோட குழந்தையா இருக்கேன். மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தை நான். நான் யாருடைய குழந்தை? நான் யாருடைய பிள்ளை? நான் யார் பிள்ளை? சிவ பரமாத்மாவோட பிள்ளையாவேன். பிள்ளை குழந்தை நானு. மாய விதவிதமான வலைய கொண்டு வந்தாலும் நான் பாபாவோட உட்கார்ந்து சாட்சியா இந்த விளையாட்டை பார்ப்பேன். இந்த விளையாட்டை விளையாடுறேன். வெற்றி எனக்கு தான். பாபா என்னோட இருக்கும்போது எனக்கு எப்பயுமே சதா வெற்றி தான் கிடைக்கும். சின்ன சின்ன விளையாட்டை பார்த்துட்டே வாங்க. பெரிய விளையாட்டு வந்தாலும் இது நமக்கு முயற்சி. இத பழக்கம் பண்ணி பாபா பழக்கப்படுத்தி பெருசா வந்தா கூட பாபாவோட நினைவு இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்குதான் பாபா இப்போ முயற்சி பண்ண வைக்கிறாரு, சக்தி கொடுக்கறாரு. அதனால தேக அபிமானத்தை விடுத்து விதவிதமான யுக்திகளோடு சேவை செய்ய வேண்டும். தேக அபிமானத்தை விடுத்து, தேக அபிமானம் இருக்க கூடாதுன்றாரு பாபா. விதவிதமான யுக்திகளோடு சேவை செய்யுங்க. பாபா எப்படி நமக்கு சேவை செய்யறாரு? குழந்தைய எப்படி பத்திரமா பாத்துக்கிறாரு? அப்பா அம்மாவோட கடமையை பாபா எப்படி செய்யறாரு? நமக்கு தேவையானது எல்லாமே பாபா பாத்துக்கிறாரு. பாபா ஆஜராகி செய்யறாரு. பாபா சுபாபா நினைவுல இருக்கும்போது நமக்கு முன்னாடி இருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பாபா சொல்றாரு, ஆத்மா அபிமானத்துல இருங்க, தேக அபிமானத்தை எடுத்துருங்க. ஆத்மா நினைச்சு ஆத்மா அப்படின்ற எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். ஆத்மா தான் இப்ப அனைத்துலயும் மாட்டிட்டு இருக்குது. ஆத்மாக்கு தான் சக்தி வேணும். இப்ப நம்ம ஆத்மா, இந்த ஆத்மா செய்து, ஆத்மா நடிக்குது, ஆத்மா போகுது, ஆத்மா வருது அப்படி நினைச்சீங்கன்னா அப்ப இந்த தேக அபிமானம் இருக்காது. அப்ப தேக அபிமானத்தை எடுத்துட்டு பாபா விதவிதமான யுக்திகளோடு சேவை செய்ய வேண்டும்ன்றாரு. விதவிதமான யுக்திகள் பாபா கொடுக்கறாரு. அது என்ன பாபா சொல்றாரு? அந்த யுக்திகளை பயன்படுத்தி எப்படி ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க எப்படி பாபாவோட அந்த ஞானத்தை எடுத்துக்க முடியும், அவங்களுக்கு எப்படி அந்த ஆத்மா சக்தி பரமாத்மா கொடுப்பாரு, அவர் எப்படி வந்து பாபாவோட நினைவுல கொண்டு வர முடியும், அப்படி விதவிதமான யுக்திகளோடு சேவை செய்ய வேண்டும். அதுக்கு சிவாவோட நினைவுல இருந்தா பாபா செய்ய வைப்பாரு. அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, பார்வை இழந்தவர்களின் ஊன்றுகோல் ஆக வேண்டும். பார்வை இழந்தவர்களின் ஊன்றுகோல் ஆக வேண்டும். பார்வை, பார்வைன்றது என்ன பார்வைனா, ஆத்மா அப்படின்றது யாருக்குமே தெரியல, நமக்கு கூட தெரியாது. சிவ தந்தை சிவ பகவான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து நமக்கு, நம்ம கூட டெய்லி நம்ம பேசுறாரு, நமக்கு ஞானத்தை கொடுத்து அதுலேயே ஆத்மாக்கு சக்தியை கொடுத்து நம்மளை ஆத்மான்றத புரிய வச்சு பரமாத்மா பக்கத்துல இருக்காருன்றத நினைக்க வச்சு பாபாவோட பேச வச்சு அவரு நம்மளோட பேசுறாரு. முரளி சிந்தனை செய்ய சொல்லி முரளி பாயிண்ட் கொடுத்து டெய்லி பாபா நம்மளோட பேசுறாரு. முரளி முரளி சொல்லி கொடுக்குறாரு, ஞானத்தை பேசுறாரு பாபா, ஆத்மா கேக்குது. அப்பதான் ஆத்மா அப்படின்ற பார்வையே நமக்கு பாபா புரிய வச்சிருக்காரு. ஆத்மா புரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ ஆத்மா நம்ம ஆத்மா, ஆத்மா செய்யறோம் எல்லாமேன்ற தெரிஞ்சிருச்சு ஆத்மாவுக்கு. அதே மாதிரி ஆத்மான்னு தெரியாம பார்வை இழந்தவர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஊன்றுகோலா நீங்க இருங்க பாபா சொல்றாரு. ஊன்றுகோல் நீங்கள் ஆக வேண்டும். ஊன்றுகோல் நம்ம கருவிய பாபா யூஸ் பண்றாரு. இந்த கருவி மூலியமா இந்த கருவி வந்து ஆத்மாவுக்கு சொல்ல வைக்கிறாரு. பரமாத்மாவோட ஞானம், பரமாத்மா பேசுற ஞானம் இந்த கருவிய பாபா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. பார்வை இழந்தவர்களோட ஊன்றுகோல் ஆகணும் நீங்கன்றாரு. நம்ம கருவிய பாபா யூஸ் பண்றாரு. நமக்கு அப்பதான் சத்தியுகம் சொர்க்கத்துக்கு போக முடியும், துக்கத்துல இருந்து விருப்பட முடியும். பாவம் முதல்ல போகும், நமக்கு பாவ கணக்கு அழிக்க முடியும்.
புண்ணிய கணக்கு சேர்க்க முடியும், ஆத்மா மகிழ்ச்சியோட சதா இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவபாபா, தேங்க்யூ பாப்தாதா.